Okay. So, okay, you're giving the action, okay? அல்தனா? ஏன்னா இதுக்கப்புறம் தான் அந்த இது அந்த டேட்டாவை எப்படி பிக் பண்றதுன்னு சொன்னாங்க. ரெண்டு மூணு இது ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா அந்த இது வரேன் ஆனா வரலையா? சோ வரேன். ஷோ மீ ஹவ் யூ ட்ரைட், எப்படி என்ன கூகுள் பண்ணீங்க, எது எதை எதை ட்ரை பண்ணீங்கன்னு முதல்ல அது முதல்ல சொல்லுங்க, தென் வீல் இங்க லுக் அட் டாலர் போட்டு இங்க செட் ராக்கெட் குள்ளார வந்து நேம் அண்ட் ஐடின்னு மாதிரி ஒரு இது போட்டிருந்தாங்க. சரி. அந்த இது பிரச்சனை ஓகே ஓகே, என்ன ட்ரை பண்ணீங்க, என்ன ஆன்சர் வந்தது, என்ன என்ன பிரச்சனை வந்ததுன்னு சொல்லுங்க. அந்த இதை அப்படியே ரன் பண்ணிடலாம். ஓகே காட்டுங்க. ஓகே, ஐ ஆல்சோ சி எ ப்ராப்ளம். அந்த நேம் அண்ட் ஐடின்றது என்னது? நேம் அண்ட் நேம் அண்ட் ஐடிங்கிறது இங்க நம்ம கொடுக்கறது, இங்க இந்த ஆ இடத்துல நம்ம ஸோ ஆ நேம் இஸ் சார் வேரியபிள், அதே மாதிரி ஸ்டூடெண்ட். ஆ எக்ஸாக்ட்லி, ஐ வாஸ் கோயிங் டு சே அதில் இல்லையேன்னு பார்த்ததுனால தான். ஓகே, ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனும் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன இருக்கோ அது வந்து அந்த வேல்யூ டாலர் போட்டு போகும்போது அதுக்குள்ளே போக போகுதா? ஓகே ஃபைன். அண்ட் பிஃபோர் த டாலர் அந்த ஸ்டூடெண்ட் ஸ்லாஷ் ஆட் ஸ்டூடெண்ட் வந்து தட் இஸ் கோயின் பி த அந்த யூஆர்எலோட பார்ட் ஆஃப் தி. யுவர் ஓகே ஆல் ரைட். இப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகுது? Okay. 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 So in the say it says, look, read the error message and tell me what you understand. value error. Yeah, first line paranga. வேல்யூ வேற கீழே வேல்யூ எரர் இட் சேஸ் என்ன சொல்லுது? ஃபீல்ட் ஸ்டூடண்ட் ஐடி எக்ஸ்பெக்டட். நம்பர் இந்த பிராக்கெட் நேம் மாத்தி ஓகே சார். ஓகே, சோ இட் சேஸ் ஓகே பிராக்கெட். ஆனா முன்னாடி அந்த இது போட்டானா இதே எரர் தான். இல்ல இதே எரர் தான் வருது, பட் என்ன எரர், எரர் மெசேஜ் என்ன சொல்லுது? இட் சேஸ் ஐ அம் எக்ஸ்பெக்டிங் எ ஸ்டூடண்ட் ஐடி, பட் யூ ஐ அம் எக்ஸ்பெக்டிங் எ பாராமீட்டர் நேம் கால் ஸ்டூடண்ட் ஐடி அண்ட் யூ ஆர் கிவிங். மாடல்ல வந்து அதை வந்து இன்டீஜரா நம்ம வந்து டிஃபைன் பண்ணிருக்கோம். ஆனா ஓகே இங்க பாஸ் ஆறது வந்து அந்த டாலர் அட் அந்த செட் ராக்கெட் அந்த இது அப்படியே வந்து பாஸ் ஆகும். ஓகே, சோ அந்த வேல்யூ பாஸ் ஆகல அப்படி சொல்றீங்களா? சோ இட் சேஸ் ஃபீல்ட் ஸ்டூடண்ட் எக்ஸ்பெக்டட் அ நம்பர், பட் யூ காட் ஆன் ஐடி, பட் யூ காட் டாலர் ஐடி. இந்த அதனால அந்த வேல்யூ நம்ம கொடுத்தது வந்து தப்பா கொடுத்துருக்கோம்னு சொல்லுது. டாலர் ஐடிய பாஸ் பண்றது வந்து டாலர் போட்டு பாஸ் பண்றது தப்பா வருதுன்னு சொல்லுது அது. ஸோ நம்ம சொல்றது கரெக்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கு எப்படி டீபக் பண்ணுவீங்க? வாட் யூ கேன் டூ அகெய்ன், ஐ அம் ஜஸ்ட் ட்ரைங் டு கோ பேக் டு யுவர் கோட், சம் வேல்யூவை ஹார்ட் கோட் பண்ணி பாருங்க, பார்த்தா ஒழுங்கா வருதான்னு பாருங்க. அது வந்து நேத்திக்கு அந்த இது எங்கே ஹார்ட் கோடு ரைட் ஹியர் இந்த ஆக்ஷன்ல அது பண்ணி பாத்தீங்களா? பண்ணி பார்த்தேன். ஆ ஓகே, அப்ப என்ன மீனிங், அந்த டாலர் நேம் அது போட்டதுல ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம் ரைட்? போட்டு போட்டா ஆ ஒர்க் ஆகுது. சோ வி ஆர் திஸ் ஒன் கோஸ் டு கால்ஸ் தி ரைட் இது. தட் இஸ் குட், சோ வி நோ தட். சோ அவர் ப்ராப்ளம் இஸ் யா, எதுவுமே பண்ண வேண்டாம், இன்ஃபேக்ட் சப்மிட் கொடுத்தாலே போதும், இட்ஸ் கன் பிகாஸ் வி ஹார்ட் கோடட் இட் ரைட். Added student RAM. You see that? One minute, sharenga. And that will barenga. The inna URL. Look at the URL. It says add student slash RAM slash 102, which is no. Ad kaprama question mark name equal to aprama ampersand ID equal to. This is how it goes. Go back to your pre and the code ponga. So we are trying to learn how to debug. Yeah. So go to
கோ டு முன்னி பண்ண கண்ட்ரோல் ஜி, மீனிங் அந்த டாலர் போட்டு என்ன முதல்ல ஒரிஜினலி என்ன கொடுத்துருந்தீங்களோ அதையே திருப்பி கொடுங்க. இந்த டாலர் நேம் போடுறீங்களா, அது அதை கொடுத்து பார்த்துட்டு. ஓகே, இப்போ இப்படி போட்டா யூஆர்எல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே, சப்மிட். சோ லுக் அட் தி யூஆர்எல். சோ தேர் இஸ் எ டாலர் ஸ்பேஸ் சம்திங் நேம் அண்ட் தென் டாலர் சம்திங் யூ நோ வாட் எவர். அப்புறமா தென் யூ ஐ சி த நேம் ஸ்பேஸ். அது அந்த நம்ம ஒரிஜினலா என்ன அனுப்பணும்னு நினைச்சோமோ அது கடைசியில் இருக்கு, நேம் ஈக்குவல் டு கவென், ரைட்? சரியா? சோ அந்த இடத்துல ஏன் வந்து நமக்கு அந்த ஆட் ஸ்டூடெண்ட்க்கு அப்புறமா அந்த வாட் எவர் அந்த டாலர் அந்த சமாச்சாரம்லாம் என்னன்னு நமக்கு தெரியாது. தட் இஸ் வேர் அவர் ப்ராப்ளம் இஸ் லுக்ஸ் லைக் இட், ரைட்? சோ ஆக்சுவல் நேமும் ஐடியும் போட்டுருச்சது அந்த நம்ம டாலர் போட்டு வேல்யூ கொடுன்னு சொல்லும் போது இட் டிட் இட் ரைட், பிகாஸ் அந்த இடத்துல வி வி டூ சி கவன் அந்த 102ன்றது நம்ம பாக்குறோம். நம்ம முன்னாடி என்ன ஆகுதுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி அந்த நேம் இஸ் 70 வாட் எவர். ஓகே, நவ் தட் வி நோ, ஓகே, ஹவு டு யூ டீபக் ஆஃப்டர் திஸ்? இதுக்கப்புறமா என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணி என்ன பண்ணா யூ கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம்? மேம் அந்த டாலர் நேம் அதெல்லாம் கொடுக்கலனாலும் இந்த நேம் கவின் ஐடி 102ங்கிறது வரும். ஓகே, தென் வை டோன்ட் வி டு தட்? எடுத்துங்க, பட் டோன்ட் கிவ் இட். என்ன கொடுத்தது கொடுத்ததுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, சரி. ஓகே, இந்த இடத்துல என்ன பிரச்சனை? நேம் ஈக்குவல் டு ராம் அண்ட் ID equals whatever. So, இப்ப என்ன சொல்லுது? என்ன வாட்ஸ் எரர் மெசேஜ்? Page not found. ஆமா, ஏன்னா அந்த இது வந்து the name and the ID வந்து additional அந்த இதா கொடுக்கல. இது வந்து கொடுக்கும்போது it goes in as a question mark name. Question mark is the parameter list. So, the way we do the parameter list வந்து அனுப்புறது வந்து we are sending it not this way. So, anyways, either we can continue this way. The other way of doing that is using a post method, which is what I said we will be doing today. So yeah, in the action la vandu you can just say that I'm going to do a post method in the and the input form la vandu post enna paathingala post method na ma டேட்டா வந்து சர்வருக்கு சென்ட் பண்ணுங்க. Yes, you just have to say method equal to post. So what you have to do is go to the உங்க கோடுக்கு போங்க. Let's see. அந்த கோட்ல method, yeah, exactly. If you do the method equal to post, it's going to so post பண்ணும்போது what happens is என்னென்ன டேட்டா இருக்கோ அதெல்லாம் goes into the body of the request. Right? Request is a, it comes as a, it is a structure. Right? அதனால இப்படி எழுதினோம்னா போஸ்ட் போட்டு அனுப்பினோம்னா இந்த when we receive it, எங்க இந்த when the server receives it, அந்த server வந்து it take the entire request. You don't have to அந்த slash name, ID, அதெல்லாம் கொடுக்க வேண்டாம் நம்ம. You can directly get it from the request server. So we have to change the view. So maybe let's keep the, in the ad student வச்சுக்கிட்டு create a new definition just so that we have both, we can test both in the say, go back to the view, create a new add student, you know, using post nona podunga which will only get the request. So adanoda input vandu just the request. இந்த ரெக்வஸ்ட்ல நம்மளோட பிரச்சனை என்ன? ரெக்வஸ்ட்ல இருந்து how do we get the parameters? So நம்ம இந்த ரெக்வஸ்ட்ல வந்து you can check if the request dot method வந்து post method ஆ வந்ததா சொல்லிட்டு. I can send you the
okay, yeah, request, if request dot method equals post, W3 schools. Sorry. Okay. Post இருந்ததுன்னா, then you can take the request dot body, and the, you can take data equals request dot body. So data-ன்றது இப்போ that is our data structure now. அதுல நீங்க data dot name போட்டீங்கன்னா name வரும். Yeah, take the body. அதுல இனி yeah, and then data dot name or whatever, how whatever the other one is sending. நம்ம என்ன body is a function ஆகும். So the body is the function and நம்ம இது போடுவோம் இல்லையா, it's not a function, it is the okay, this is an object coming from the request. So let me just double check all my whatever I'm saying. So okay, so this is something you guys have to learn, ma'am. Yes, request dot post dot get in a function is பண்ணனும் ma'am. Post dot get ஆ post dot get ல நம்ம என்ன attribute எடுக்க, என்ன variable எடுக்க போறோமோ அந்த variable name கொடுக்கணும், name ஆ id ஆ கொடுக்கணும். Okay, yeah, I'm all I'm doing is googling, so that is yeah, get, I think you can also. Okay, try this. Yeah, you can try that. Request dot post, request small r. Yeah. I think you can take it from the body, and then it's basically the whole thing is an object, and the post to the request is returning the thing in a post. So what I'm showing you. போஸ்ட் கேப்ஸ்ல வரும் ஃபுல் லெட்டர். இந்த இடத்துல ராஜேஷ் தென ஒரு வேரியபிள் வச்சு நேம் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணீங்க.
Yeah, I think, like I said, you can do just the data also. It's all, you know, you just do it in one line. What you are doing is in one line, what I was saying is in two lines. That's it. Tena paninga? Sorry. Yeah, body. Yeah. No. So once, okay, there are two ways to do it. Once you can either do only the second line, the line number 31, or you can do on the data body lende etta peragu, then you can do a data dot name. You can do that either one. Then idhum pannalam alana adhum pannalam. Data dot name amma. Enna amma the name o enna variable name kuduthukkomo adu. That will be the actual name. Yeah. So we can just ipodiki we can just do the line number 26 potukingla, you can just copy that and see if it works. You don't have to add it to the database. Line number 26 a copy paninga, return that and then see how that works. நம்ம பிகாஸ் செக் பண்ண போறோம் இல்லையா, அவ்வளோதான். அந்த நேமுக்கு மட்டும் இருக்கான்றது செக் பண்ண போறோம் நம்ம. யூ கேன் ஈதர் டு திஸ் ஆர் தட். ஓகே. ஓ இப்ப போடும்போது அதர் சேஞ்ச் யூ ஹேவ் டு டு. ரிமெம்பர் யூ சேஞ்ச் த யூஆர்எல் நவ. எஸ் மேம், சேஞ்ச் பண்ணிட்டேன். பண்ணிட்டீங்களா? ஐ டிட் சீ, ஐ டிட் சீ இட். சாரி. Add student post in origin. Ah, sorry. Okay. Yeah. Ma'am, idhe problem nam enakku vanchu. Yeah, okay. Let's see what this enna issue pa. You are seeing this message because the site requires a CSR of cookie when submitting forms. This cookie is required for certain reasons to ensure that your browser is not being hijacked. You have a configure your browser disable cookies, please enable them at least. Okay, so enna panninga? Oh, did you consult Google? Yeah, ma'am. On the percentage CSRF token, irukla, ma'am. Yeah. Adha copy panni HTML code la paste pananum. Before that, I don't think you will be doing it in every ella page la nam we will not be able to do. Apparama nam user ku anupum bodum we will not be able to do. So I would like to understand idhukku enna meaning nu paருங்க. CSRF cookie not set. So, okay, the error is coming from where? Is this, the server side is giving that error? Right? Django CSR protection middleware is enabled, but CSR is not sent another. Okay, now, okay, so again, what I would like to do, this again, is go put it in ChatGPT and try to see what ChatGPT says. Follow the steps. So, you Rajesh, is full of follow step, follow up, and you won't work out, yeah? So, this again. Yeah. So, you have ChatGPT open? Okay. அதுல போய் போட்டு பாருங்க. So it's telling me ஒரு நாலு ஸ்டெப் கொடுக்குது. So follow the step, read பண்ணி follow பண்ணுங்க. Let's see if the, how that will fix. And we need to understand what is going on. எதுக்காக அந்த error வருது? TSRF cross site request forgery. Unauthorized request வரதுக்காக. So what it is saying is இந்த கோடு வந்து இந்த ஏபிஐ நார்மலி இந்த கீஸ் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ பேசிக்கலி வென் வெப்சைட்ஸ் ஒர்க் ஏபிஐ, திஸ் இஸ் அன் ஏபிஐ இல்லையா. ஸோ அந்த ஏபிஐ வரும்போது த சர்வர் சைட் வாண்ட்ஸ் டு நோ ஒன்லி நோன் பீப்புள் ஆர் காலிங் தீஸ் ஏபிஐஸ். யாரும் இஷ்டத்துக்கு யாரும் கால் பண்ணாமல் ஒன்லி த பீப்புள் ஐ நோ பி காலிங் மை ஏபிஐ. தட் இஸ் தி ஐடியா.
சரியா? அதுக்காக நார்மலி நிறைய பிக் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது தெர் இஸ் திஸ் அத்தன்டிகேஷன் ப்ராசஸ் இருக்கு. அத்தன்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் ப்ராசஸ்னு ஒன்று போகும் இல்லையா? தட் இஸ் வை வி லாகின் டு பேஜஸ், ரைட்? ஸோ இதுக்கு லாகின் பண்ணி அது அப்ரூவ் ஆனால் தான் தென் அவர் வெப்பேஜ் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங். அந்த ப்ராசஸ் லாகின் ப்ராசஸ் பண்ணும்போது நார்மலி தீஸ் பேக் அண்ட் சர்வர்ஸ் வில் சென்ட் அ கீ டு த கிளையன்ட் சைட் அண்ட் சே கீப் திஸ் கீ, எனி டைம் யூ மேக் எ ரெக்வெஸ்ட் யூஸ் திஸ் கீ. அந்த கீ இருந்ததுனா மட்டும்தான் நான் வந்து ஆன்சர் யுவர் ஏபிஐஸ். தட் இஸ் ஹவ் த பேக் அண்ட் ஒர்க்ஸ். ஸோ தே வாண்ட் மேக் ஷுர் இந்த இடத்துல வந்து வி டோன்ட் டூ எனி ஆஃப் திஸ் ஆத்தரைசேஷன் அத்தன்டிகேஷன்லாம் இன்னும் பண்ண ஆரம்பிக்கல நம்ம. ஸோ தே வாண்ட் மேக் ஷுர் இட் இஸ் ஸ்டில் இந்த மாதிரி ஏபிஐஸ் கால் பண்ணும் போது இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் அ யூனோ ப்ராப்பர் பிளேஸ். அதனால தே ஆர் ட்ரைங் டு யூஸ் திஸ் குக்கி மெக்கானிசம் ஹியர். ஸோ யா, இஃப் யூ கோ பேக் டு ChatGPT, ChatGPT சேஸ் எனேபிள் அ ஃபியூ திங்ஸ் இன் த திங். ஃபர்ஸ்ட் வந்து என்னது, மேக் ஷுர் யுவர் ப்ரௌசர் இஸ் கன்ஃபிகர்ட் டு அக்செப்ட் குக்கீஸ், விச் ஐ எம் ஷுர் ஷுட் பி தேர், ரைட்? So, I think accept cookies இருக்கணுமா? இருக்கும். ஓகே, இது எப்படி பண்றது இல்ல? ஓகே, சோ என்ன question என்ன போட்டீங்க ChatGPT-ல? இந்த இது அப்படியே ஃபில் அப் பண்ணேன், CSR verification அதுல இருந்து. ஓகே, சேம் ஆர்ஜின் ரிக்வெஸ்ட். யா, சோ இதுக்கு ஹெல்ப்புக்கு வந்து CSR of cookie not set போட்டிருக்கு இல்லையா? To see, அது போட்டு பாருங்க, தென் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அது அது சொல்லுது. ஸோ ChatGPT-ல வாட் டு டூ சிஎஸ்ஆர் ஆஃப் குக்கி நாட் செட் ஜாங்கோ அப்படி போட்டு பாருங்க, வாட் டு டூன்னு பண்ண போட்டு பாருங்க. ஸோ யூ ஹேவ் டு டெல் திஸ் கை ChatGPT வாட் டு டூ. காப்பி பேஸ்ட். எந்த விதமா? அந்த காப்பி பேஸ்ட் தட் ஹெல்ப்ல இருக்கு இல்லையா? ஆ, காப்பி பேஸ்ட் யர் சார் ஆர் குக்கி நாட் சார், ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் CSR ஆஃப் ஒன்லி நாட் த ரீசன் கிவன். என்ன கொடுத்துட்டாங்க? Okay, first and foremost, ensure that your browser is configured to enable the accept cookies. Okay, அது மட்டும் செக் பண்ணிடலாமா? Privacy and security. Okay, let's check. Ilya. Cookies and other set data, yeah. You enable panu. Enable panu. ஓ, ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன். நான் இப்போ வந்து நீ கிளியர் பண்ணுறதுக்காக போடுறீங்க, நீங்கள் கிளியர் ப்ரௌசிங் டேட்டா. நோ நோ நோ, தட்ஸ் நாட் வாட் வி வாண்ட் டு டு. ஸோ கேன்சல், வி டோன்ட் வாண்ட் டு கிளியர். செக்யூரிட்டி, அண்ட் எங்கே இருக்கு? So it says, let me read this, Chrome la vandu. So you go tap on the privacy and security tab and then click on cookies and other site data. You can enable cookies. So let's see, that search settings, privacy and security, third party cookies nundirke ungalku illaya? So go back to privacy, third party cookies. No, 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 back, back, back. And the third party cookies, the third one. Yeah. All of that. Third party cookies. Yeah. Yes. So that's enabled. Okay. Okay. Now, yeah. Okay. That's the one.
and then okay first one the step then go back now to the 403 but forbidden and the idhukku poi try to do it again and see if that helped. Yeah, that's okay to continue. Okay so same problem. Okay, so now we are accepting. Then then what's the next step? Check server configuration. Verify that the server is properly configured to set the CSRF cookies. The server side code should include the logic to generate and CSRF cookies along with the response. Oh, and then the client side code should handle the storing and sending of the cookies in there. So நம்ம வந்து செகண்ட் இது இல்ல செக் சர்வர் கன்ஃபிகரேஷன் இல்லையா. So Rajesh, were you able to solve this? CRF token வந்து நம்ம HTML பேஜ்ல போட்டாலே போதும் மேம். கண்ணாது HTML பேஜ்ல போட்டு காப்பி பண்ண சொல்றீங்களா? இன்டர்ப்ரெட் டாக் அதுல போட சொல்றதா? ஓகே ஆல் ரைட் லெட்ஸ் ட்ரை தட். காப்பி பண்ணி how do you create the token? நம்ம அந்த ஃபார்ம் கீழே லேபிளுக்கு மேல லேபிளுக்கு மேல மேம் 10th லைன்ல பேக் ஸ்பேஸ் பண்ணி அங்க பேஸ்ட் பண்ணுங்க. ஐ பேப்பர் ரன் பண்ணி பாருங்க. Okay, CRF file முடிஞ்சது. Now it says unbound local error cannot access the variable name where it is not associated with the value. Action ல பிரச்சனை. Okay, data is not coming. The post ல இது வரல. So one thing you can do is இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்கோம்? Name is name, NAME தான் கொடுத்திருக்கோமா? எல்லாமே நேம் ID. Okay, so action வேற என்ன பண்ண? ஒரு நிமிஷம். That's good. That is CSRF that plan. Okay, I'm still not I've never seen the CSRF token in the Maripoit pocket kediyadu nanu. So now the next problem is okay the data is not getting into the post kulla polaadu. So for okay so good touch. So what you do is print the data. You can debug it. You can put breakpoints and see how the data is coming. So what you can do this again is when you start your server, so backend la you can backend views la poi you can put a you can do that and then see what happens, right? So but you have to start it in the debug mode. So start the whole thing in the debug mode. The server stop பண்ணிட்டு மறுபடியும் start பண்ணுங்க. And then you can see I would okay one more before you start on the line number 30 31 30 AM நீங்க uncomment பண்ணுங்க. We can see what the data looks like. Okay, you can do a print data name or something like that. Or you don't do 31 panna venda. We want to see how the data looks. Data oda idu eppadi irukku nu nama paaka porom. Nama you can comment 31 leave 30 31 comment pannuvanga comment panninga ipodiki just so that we can see what's going on in data. Okay, let's run it in the debug mode. Okay ma'am. Yeah, and the CRF token the paatha ma'am and share pandra chat share pandra paargala. Sorry. Yeah, yes, this is what we saw in the paathume
சாட் ஜிபிடில போட்டு பார்த்துமே நம்மளும். நம்ம அந்த HTML பேஜ்ல போட்டா தான் அது வந்து அந்த Django வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அந்த பேஜ். There should be other ways to do it. Okay, we'll see for later. But ipodiki this is got us going. But now வந்து I have not seen any அந்த token இதுல முன்னாடி பார்த்தது கிடையாது. It's okay. This is good. Okay. Thanks Rajesh. Our next problem is, did it start? Ilya. டீபக்ல ஸ்டார்ட் பண்ணலையா? சர்வர் ரன் பண்ணிட்டு அப்புறம் டீபக் பண்ணுங்க. அப்படியே ரன் பண்ணோம். ஓகே. ஆல்ரைட். இல்லை. பண்ணுவோம். வா பண்ணுங்க. வாட் எவர் யூ திங்க் வொர்க்ஸ். But this is the server we want to run in the debug mode. So, okay, let me try. Okay, so if you want to do that, so configuration to cap out now. So let's do this. So in a paninga, so Django configuration la poi, again, okay, I want you to do it yourself. ChatGPT, type the question, how do I run Django server in debug mode? Follow the instructions. How to run Django server in debug mode from Visual Studio, and follow the instructions and see how that works, because running the server in a debug mode is that's an important skill you need to have. So you have to choose the configuration first. So yeah, and the first step la namu panniyaache. Okay, so you only need did you type debug mode? Yes, ma'am, type code again. Okay, so this normal is run பண்றதுக்கு you just have to change it in the debug mode. I'm sorry, change it in the configuration. So the configuration, what is the purpose of configurations? When you are any project, when you run it, has multiple configurations. What is the meaning of configuration? Configuration and then theriyuma. So configuration is mainly for, you'll have one set of configuration for development ku oru configuration, run testing pandravangalukku oru configuration, production ku oru configuration, andha maari irukku. Configuration na enna na, how is your server set up, endha edathil irundhu files read pannanum, endha edathil irundhu you know log files ponnum, andha maari information la kudukkuradhukku per dhaan configuration file. So indha edathil nama enna pannanumna, indha Django configuration la, so here is what I have in when I did it, you know, start with our debugging, launch configuration editor right here. I'll save this list, this thing to you. I'll follow up on you. So ninga vandu follow the thing in the launch configuration editor. Configuration editor eppadi pannanum theriyuma? Let me open my own function here.
ஓகே. சாம்பிள் ஒன் கன்ஃபிக் ஃபைல் எங்கே பார்க்கலாமா? மணி செட்டிங்ஸ் ஸ்டார்ட் ஃபைல். Okay, did you find out where the configuration is? நீங்க இதுக்கு போங்க அந்த இதுல. ஓகே டிபக் இல்ல இல்ல டீபக்ல இதுல லான்ச் அந்த 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 டீபக் இது இருக்கு இல்லையா அந்த ரைட் டாப் ரைட் அந்த ரைட்ல அந்த கீழே இருக்கா பைத்தான் ஃபைல் டீபக் யூசிங் லான்ச் ஜேசன் பண்ண முடியாது இட் டசன்ட் கிவ் த கன்ஃபிகரேஷன் இது கொடுக்கல அதில். ஓகே ஃபைன் ஹோல்ட் ஆன் லெட் மீ சீ வேர் ஐ ஹேவ் இன் மைண்ட். In the debug menu, you'll find the option for shopping system manager. Click on the drop-down or next to the start button and you'll see a list of available launch configurations. எங்க இல்லையே எனக்கு இல்லையே. Add configuration. Go under the run method. Go under run. Run, run. The top la run irukku illaya. The, yeah, run. Add configuration. இதுல வந்து அதுல வந்து okay, read the instructions again. Add configuration. Choose Django as the configuration type. Yes. Django launch debug. Yeah. Yeah. Startup file, specify the path to your Django projects manage.py. Adana, adha. And then you can select the additional startup project, click OK, save the configuration. In the configuration, okay, this is the, yeah. This is your configuration file. This is the debug, type is debug. Request is large, run server, okay, whatever. Okay, all right. This is the one that you can do. Save it. This is the one that save it. JSON is save it. இல்ல இல்ல என்ன ஃபைல் நேம் என்ன லான்ச் ஜேஸ் லான்ச் ஸ்டார்ட் ஜேஸ். ஓகே ஆல் ரைட். ஓகே ஹோல்ட் ஆன். ஓகே வி காட் தட். தென் ஓகே வித் தி லான்ச் கன்ஃபிகரேஷன் செட்டப் யூ கேன் ரன் தி சர்வர் இன் டீபக் மோட். இப்ப கிரியேட் பண்ணதுக்கு யூ நீட் டு கிவ் எ நேம் கால்ட் டீபக் அந்த மாதிரி என்ன நேம் கொடுத்தீங்களா? இல்ல மேம் ஏதோ ஓகே அந்த நேம்ல இருக்கிறத நம்ம லான்ச் பண்ணணும் டீபக்ல போய் நம்ம லான்ச் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன நேம்னு நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போ நான் ஆட் பண்ணது புதுசாக ஆட் பண்ணேன் இல்லையா? இட்ஸ் நாட் ஷோயிங் அப். ஸோ கோ பேக் ஜஸ்ட் டு ஒன் மோர் லான்ச் ஆட் கன்ஃபிகரேஷன். கோ பேக் டு டூ ஆட் கன்ஃபிகரேஷன். இல்லை இல்லை சாரி வாட் வி ஆர் டூயிங் இஸ் go back to the run what did we do I'll add configuration okay or open configuration okay add configuration adula enga irukke Django inge varuva I'm gonna do it on my own then add configuration applications okay python debugger Django that is your thing okay got it sorry okay so that's the case
நீங்க பண்ணியாச்சு. பைத்தான் டிபக்கர் ஜாங்கோஸ் யுவர் நேம், தட்ஸ் வாட் ஐ வாஸ் அஸ்கன் ஆஸ்க். அந்த நேம் வந்து நேம் இருக்குல்ல லைன் நம்பர் 12, இது சேவ், தட் இஸ் வாட் தி நேம் ஆஃப் யுவர் இது கன்ஃபிகரேஷன். சோ சேவ் இட், சேவ் தி ஃபைல். சேவ் பண்ண பிறகு கோ அண்டர் அந்த அந்த டிபக் பட்டன்ல கிளிக் பண்ணா, ரன்லயே கிளிக் பண்ணா கூட யூ ஷுட் சி விச் கன்ஃபிகரேஷன் டு ரன். So start debugging, yeah. Are you sure it's in the all available Python? If the virtual environment lam put vandacha illa, okay. So I think we need to do the virtual environment for it to go run. Okay, let's see, control s and my name run start debugging. Okay. Okay, and the error message வந்து, so maybe the project தப்பா செலக்ட் பண்ணிட்டுமான்னு தெரியல. அப்போ continue stopped. அந்த ஒர்க் ஸ்பேஸ் ஃபோல்டர் சாம்பிள் 1, ஏன் இந்த எரர் மெசேஜ் வருதுன்னா, அந்த 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 ரவி, இஃப் யூ கோ லுக் அட் யுவர் அந்த லான்ச் ஃபைல் ஜேசான் பார்த்தீங்கன்னா, yeah, if you scroll down, so that is the name. Yeah, scroll down. On the workspace program, line number 20, yeah, it says it's not able to find that. Okay. Okay. So that is the, it says, if you want to debug or run, look at your other configuration. Is there another configuration? This is the only configuration we added. I see. Okay. So I don't want the Python. And the debug pannaam, run without debugger porta, run without debugging, then whatever file name we see, okay. Yeah, I was in. Oh, so I'm sorry. I think, I don't think you can run it. You need to, the current configuration la matta select panniveenga. Sorry. So what it needs to do is, so this is one of the configuration. Ippa vandu try doing your idu indha munadi pannume manager at one whatever. Yes, idu normala run pandrom, normala run pandrathu, run the server, server run pandrathu, run if it's going to hit the breakpoints. Andha ipo model view start paya pay paarenga, செட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆல்ரைட், ரன் இட், ரன் யுவர் HTML அண்ட் சி இஃப் இட் இஸ் கால்ட். So I didn't get called. So it did not get called. So இதுல வந்து டீபக் பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நமக்கு. ஓகே, ஆல் ரைட், சம்திங் நீட் டு ஃபிகர் அவுட். So this, so access cannot access the value. Is it okay? Can you print 30 30 க்கு அப்புறமா print data?
print the whole object and also try to do a data dot name in the the other thing is data dot name. We'll see. We will have to look at the output. Output tab la poi paakalam. Nothing. Where does it print? Is it different run? Second time achidha vandhadha? Illa varalam. Illa illa, it is a different send. I cannot access the same local variable da vandhadhu. அன்பவுண்ட் லோக்கல் எரர். என்ன எரர் வருது? நேம் வந்து வந்தது அதே எரர். இல்ல இல்ல, ஓகே, தி நேம் எரர் வந்து. ஓ ஓ, நோ நோ நோ, ஹோல்ட் ஆன், கோ பேக், ரீட் தி எரர் மெசேஜ். அங்க அங்க கோ டு தி சர்வர். எரர் மெசேஜ் வந்து இந்த நேம், தி நேம் இன் தி லைன் நம்பர் 34 ல தான் பிரச்சனை சொல்லுது இல்லையா? போஸ்ட் நேம் வந்ததான்னு தெரியல. ஓகே, சோ தட் இஸ் தி ப்ராப்ளம். That we don't know the, you know, what happens. So another thing is debugging the web page itself to see what the message was in the post la enna vandadun paakradhukku. Do you know how to debug the on the side la irundhu? Yeah, inspect and see in the network post la pogumbodhu enna poachu nu paakalama. So post internal error at server post. Okay, if post is not even sending anything, yeah. Ma'am, அந்த getல கொடுத்த வேரியபிள் நேம் கரெக்ட்டா செக் பண்ணுங்களா மேம்? Yeah, okay. அந்த வேரியபிள் நேம் தான் மாடல்ஸ்ல இருக்கா? மாடல்ஸ் நம்ம மாடலையே இப்ப டச் பண்ணல நம்ம, சரியா? இப்போதைக்கு ஸ்டூடண்ட் நேம் பாருங்க, ஸ்டூடண்ட் நேம் மாடல் நேம் வந்து ஸ்டூடண்ட் நேம். நோ நோ, ஹோல்ட் ஆன் ராஜேஷ். நாம அந்த கெட் ஸ்டூடண்ட். இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். எரர் மெசேஜ் இஸ் கமிங் when we are trying to read from the request. We are not even looking at the model yet. சரியா? To go to the views, go to the view. If you look at the function on the line number 28 till 34, there is nowhere we are referring to the model. Yeah. Okay. நம்ம என்ன பண்றோம்னா, all we are doing is we are trying to get the data from the post. Post ல இருந்து வர்ற HTTP request மட்டும் ரீட் பண்ணோம். இல்ல என்ன டேட்டா இருக்கோ அதை பிரிண்ட் பண்றோம், அவ்வளவுதான். We are not looking at the model yet. That will be our next step. So இப்போதைக்கு our problem is in line number 32 and 34 la post la irundhu na vandu I'm trying to get the name and I'm not able to getting that name is coming as empty. So it says the error message return unbound cannot access local variable name where it is not associated with the value, meaning line number 33 la vandu when I did the request.post.get name adu it did not return me a value. That is my problem. Okay, then HTML page la and the for க்கு name கொடுத்துருக்காங்க, அத செக் பண்ணி பாருங்க. Yes, let's check the HTML page and see இதுல வந்து ஒழுங்கா கொடுத்திருக்கமா. For name என்ன? For in the student name க்கு அந்த அந்த label அதுக்கு name இல்ல இல்ல, செகண்ட் இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க. செகண்ட் இதுல லைன் நம்பர் 12 ல name னு கொடுத்திருக்காங்க. Okay, here is another thing you could do. HTML page. Let the HTML. I need to say.
Okay. Okay, one minute. So here is a sample code if you want to copy paste. For text id name. Okay, input type text கொடுத்திருக்கீங்க, id வந்தது name is this l name. Input type. So maybe name க்கு பதிலா வேற எதனா கொடுத்து பாருங்க within double quotes. For input name. Okay, that's okay, we are only அங்கேயும் பிஎஸ் நேமே போட்டு பாருங்க. அப்போ input text. Okay, that, yeah. Same problem? Yes, ma'am. Oh, the problem is, hold on, okay, wrong. The problem is on the POST, yeah, 29, line number 29, make it all caps. And the return statement 34, it never even went to the if statement. Okay, so we try to do that line number 34 which is return appa name vandu edhukume assign aayirukla irukke. Okay, puriyudhu? Okay, yes, but you cannot do this appa panna mudiyadhu because then all right, it's going to, yeah, all right, okay, try that. Has no attribute s name. Okay, ippo vandu it went inside the post ku ulle poiduchu. Okay, ipo enna error vandha, enga error enga vandirukku? So the bytes object, it's a bytes object. Okay, let's do the, don't do line number 31, comment out. Yeah, 31. Okay, did it work? Yes, ma'am. Okay, one more time. Different name. Yes, okay, work now, right? Yes, oh, so yeah, our problem was we were looking at the wrong problem and the first line statement itself was on the post. Okay, now we got it, right? Everything worked? Yes, ma'am. So now we know how to read from a post request la nae eppadi read panni. Now you can add your code on the line number 24 25 you can do all this. So try to do the same thing with the get also, meaning returning it, which I'm sure you can do it. So what you need to do is after the class is figure out how to do the debug putting breakpoints. If we had padagi irundam na then we would have found out the issue sooner. If condition நம்ம we were trying to put a break point in 30 and அது ஹிட் ஆயிருந்திருக்காது then we would have had a problem. என்னது ஏன் உள்ள போலன்னு சொல்லிட்டு, right? So that is the thing, you need to, you know, figure out how to do the debugging. Maybe that is the homework. And இந்தது நம்ம சர்வர் அது டேபிள் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டு கெட் பண்றப்பவும் இதே மாதிரி வாங்குங்க. இதே மாதிரி. So you can change the code to get. Getக்கு வந்து same thing, request is going to come. And you can check if the request is a get. I think I have a, here, I can send the send HTML and the three schools. One more shot.
trying to get the get and post get request because the options there. Where is the get? Yeah, you'll do something similar. Yes, I was trying to get an example here. How do I get that? Okay, I cannot, I'm not able to find, but anyways, so request methods. If you, so what you will do in the HTML pages and the method vandu, instead of fortune poradhukku badhila you should do a get. Okay. அதே மாதிரி இந்த கோட்லயும் யூ ஷுட் டு அ ரிட்டர்ன் அந்த HTTP ரெஸ்பான்ஸ்ல யூ ஹேவ் டு ரிட்டர்ன் ரிட்டர்ன் தி ரெஸ்பான்ஸ் ஓகே ஓகே ரிட்டர்ன் request at response object No, that's not that. I need to I'm looking for examples. I'm not able to find try panni paarenga illana I'll send it to you. Okay, great. I'll send something later. So so okay, all right. Ippadiki, so the idea, the goal for you would be to figure out the debugging. Okay, so Thursday's class la we'll go look at the debugging. Eppadi debug paathana then it will be lot easier to write code later. Okay, okay. All right. Okay. Thank you. I'll see you on Thursday. Yes. And the first try பண்ணவங்க அந்த URL ல வந்து அந்த name and ID அந்த இது. Yeah. If you want to try, you can do that, but that's not how you will write code anyways. Your code will always be using posts and gets and not send the parameters directly. Okay. That is not a good practice to do. You don't want to expose in a value அனுப்புறோம் அது வந்து you don't want to expose it in the URL. It's in the yes, URL. Please. Just send it as the post. Always you'll do a post and get. Okay. Yeah, adhanaala it's okay not to, even if you don't do it. Illa andha mari panna mudiyuma illa yeah pannalam yes the question mark put anupanum adu again yes okay good it used to work that's how they did it before it will work it's just that how to do it it's a HTML problem see we already know nama URL la andha டைரக்டா நம்ம ஹார்ட் கோட் பண்ணி அனுப்பினா ஒர்க் பண்ணுது இல்லையா சோ வி நோ தி அக்செப்ட்ஸ் இட் வி டோன்ட் நோ ஹவ் HTML பேஜ் வந்து எப்படி அந்த URL-ல ஃபார்ம் பண்ணுது தட் இஸ் வேர் அவர் ப்ராப்ளம் இஸ் ரைட் வி டிட் நோ ஹவ் டு ஃபார்ம் தி URL கரெக்ட்லி யூசிங் இன் தி HTML பேஜ் which is not a Django problem it's a HTML problem so now I'm not paying more very attention to that problem நம்ம Django-ல we know how to work it so because our focus is learning Django right ama adanal tha na vandu it's okay nu utta nanu okay so Django la eppadi post parse post method vandadna post request vandadna eppadi adu parse pandrathu get request vandadna eppadi response la vandu na thirupi anuprathu data va anuprathu that is what we should be learning okay that's what we will see on Thursday okay anything else hello okay all right okay thank you guys thank you Bye. Thank you.